ரிஸ்க் எடுக்கும் இந்திய விஞ்ஞானிகள் எப்படி சாத்தியமாகும்? உன்னிப்பாக கவனிக்க உலக நாடுகள். நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சந்திராயன் 3 என்ற விண்கலத்தை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து கடந்த மாதம் 14ஆம் தேதி விண்ணில் ஏவியது. வெற்றிகரமாக 23 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு சந்திராயன் 3 விண்கலம் நிலவு சுற்றுப்பாதையில் நுழைந்தது. தற்போது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் பயணித்து வருகிறது. அதன் சுற்றுப்பாதை தொலைவு அவ்வப்போது மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி சந்திராயன் 3 விண்கலத்தை நிலவில் தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையை இஸ்ரோ மற்றொரு புதிய பிளானை போட்டுள்ளது. இந்த முறை நிலவெல்லாம் கிடையாது, சூரியனுக்கு குறிவைத்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்ரோ சூரியனை ஆய்வு செய்வதற்கான விண்வெளி ஏஜென்சியின் முதல் முயற்சியான ஆதித்யா L1 மிஷனின் படத்தை நேற்று இணையத்தில் வெளியிட்டது. இதுவே சூரியனை ஆய்வு செய்வதற்கான முதல் விண்கலமாகும். எனவே இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்தும் மிகவும் ஆர்வமாக இதனை உற்று நோக்கி வருகிறது. விண்ணில் ஏவப்படும் தேதி அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஏவுகணை வாகனமான PSLV-யுடன் ஒருங்கிணைப்பதற்காக ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தை செயற்கைக்கோள் அடைந்துள்ளது. ஆதித்யா L1 சூரியனை வெகு தொலைவில் இருந்து கவனித்து அதன் வளிமண்டலம் மற்றும் காந்தப்புலம் பற்றிய தகவல்களை பெற முயற்சிக்கும் என்று கூறப்படுகிறது. L1 என்பது லாக்ரேஞ்ச் புள்ளி 1 குறிக்கிறது. இது பூமி சூரியன் அமைப்பின் சுற்றுப்பாதை தளத்தில் உள்ள 5 புள்ளிகளில் ஒன்றாகும். லாக்ரேஞ்ச் புள்ளிகள் என்பது இத்தாலிய பிரெஞ்சு கணிதவியலாளர் ஜோசபி லூயிஸ் லாக்ரேஞ்ச் பெயரில் இருந்து நிறுவப்பட்டது. பல வருடங்களுக்கு பிறகு சூரியனிலிருந்து விண்கற்கள் பூமியை வந்தடையும் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். விண்கற்களை கவனிப்பதே இந்த விண்கலத்தின் முக்கிய பணியாகும். அது மட்டுமல்லாமல் பூமி மற்றும் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள புற கோள்கள் உட்பட ஒவ்வொரு கோளும் பரிணாம வளர்ச்சி அடைகிறது மற்றும் இந்த பரிணாமம் சூரிய வானிலை மற்றும் கோள்கள் அமைப்பின் வானிலையையும் பாதிக்கிறது. இந்த வானிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் செயற்கை கோள்களின் சுற்றுப்பாதையை மாற்றலாம் அல்லது அவற்றின் ஆயுளை குறைக்கலாம். மின்னியல் சாதனங்களில் குறுக்கிடலாம் அல்லது சேதப்படுத்தலாம். மேலும் பூமியில் மின்தடைகள் மற்றும் பிற இடையூறுகளை ஏற்படுத்தலாம். எனவே சூரிய நிகழ்வுகள் பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதற்கு இந்த ஆதித்யா L1 உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமியை நோக்கி செல்லும் ஒவ்வொரு புயலும் L1 வழியாக செல்கிறது. மேலும் ஒரு செயற்கைக்கோள் சூரியன் பூமி அமைப்பின் L1 சுற்றி ஒளிவட்ட பாதையில் வைக்கப்படுகிறது. இதனால் எந்த ஒரு மறைவு கிரகணமும் இல்லாமல் சூரியனை தொடர்ந்து பார்ப்பதன் முக்கிய நன்மையை கொண்டுள்ளது என்று இஸ்ரோ தனது இணையத்தில் ஆதித்யா L1 தெரிவித்துள்ளது. ஆதித்யா L1 சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் என்பதால் அதிக வெப்பத்தை எதிர்கொள்ளாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தினசேவல்